இனியாவது கத்துறதை குறைச்சிக்கோங்க. குஷ்பு அதிரடி பாருங்க. குஷ்பு மேடம் வந்து சொல்லியிருக்காங்க, பிஜேபி கட்சிக்காரங்க அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது மோதிஜி வந்து இப்போ 9000 கோடி வந்து சேல்ஸ் பைசா விடுவிச்சுட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இதுக்கு வரைக்கும் நீங்கள் கத்திக்கிட்டே இருந்தீங்க. இப்போ நாங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதுக்கு நாங்கள் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தோம், நீங்கள் அது வந்து அதுக்கு ஏற்கமாக கத்திக்கிட்டே இருப்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த பைசாவும் விடுவிச்சாச்சு, இனிமேல் குறைங்க. ஏன்னா நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழ்நாட்டில் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அப்படிங்கும்போது குஷ்பு மேடம் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போலாம் கத்துறதுக்கு வந்து சான்ஸே இல்லை, ஏன்னா நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அமைச்சராக இருக்குங்க, பிடிஆர் நிதியமைச்சராக இருக்குங்க, மக்களுக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அமைச்சர் பதவியிலிருந்து தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்கம்மா. வாக்குறுதி கொடுத்தீங்களா நிறைவேற்றணும்ல, அதான் கேள்வி கேட்குங்க. அண்ணாமலைக்கு அதான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்து மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, அந்த வாக்குறுதி நிறைவேற்றணும்ல. பெட்ரோல் டீசல் வழியாக நாங்கள் குறைப்போம் வந்தால் 5 ரூபா 4 ரூபா, அதை நீங்கள் வந்து இன்னும் வந்து நிறைவேற்றலை. கேட்டால் ஏதாவது ஒரு சாக்கு போய் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ பாருங்கள், மோடிஜி வந்து ஜிஎஸ்டி பைசா எவ்வளோ 9000 கோடி வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு விடுவிச்சுட்டாங்க, இப்போ குறைங்க. ஆ, உங்களுக்கு இதுக்கு மேலே, அப்போ நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நிதி பற்றாக்குறை அதி அப்படி அப்படி இப்படின்னு வந்து போய் சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் ஏன் முதல்ல வாக்குறுதி கொடுக்கீங்க? ஏன்னா அரசியல்வாதினா கொஞ்சமாட்டு ஒரு அணுவும் வேண்டாமா? அதான் ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சியில் உள்ள அங்கே கவர்மெண்ட்டு என்ன நடக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். கட்சினா எதிர்கட்சினா அவங்களோட பற்றாக்குறை என்ன, அவங்களுக்கு கஜானா எவ்வளோ இது இருக்குது என்ன இது, அது பூரா விவரம் தெரிஞ்சிருந்தாலும் எதிர்கட்சிங்கிறது ஒரு அந்தஸ்தே இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் அந்த அதிமுக ஆட்சி இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்தீங்க. அப்போ நீங்கள் இப்போதைக்கு ஆளுக்கே தகுதியில்லா கட்சி ஆயிடுவீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்களா, இப்போ வந்து அப்போ கஜானா காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ முதல்ல நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்க. அப்போ அந்த அதிமுக ஆட்சியில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு பூரா தெரிஞ்சிருக்கணும், அதான் எதிர்கட்சிக்கு அழகு. அப்படி தெரியலன்னா நீங்கள் இப்போ இருக்கீங்களா ஆட்சி, அதில் நீங்கள் ஆட்சி பண்ணுறதுக்கு தகுதி இல்லாத ஆகிங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு இப்படி கேட்கப்படுறாங்க.